கிளாஸ் 3C எடுத்துட்டு கிளாஸ் 3க்கு மாறுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின் ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபாரின் லைசன்ஸ் கன்வர்சன் போயிட்டு என்ரோல் பண்ணணும். நீங்கள் என்ரோல்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் ஃபஸ்ட்டு அதை வந்து சொல்லிடுறேன். 35 வெள்ளி 50 சென்ட் எனக்கு செலவானுச்சு. அப்போ வந்து இவ்வளோ தான், தெரியாமல் யாரும் போயிட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க, அதை தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். சில பேர்கிட்ட பணம் வந்து ஃபஸ்ட்டே வாங்கிடுவாங்க, $1,500, $2,000 ஃபஸ்ட்டே வாங்கி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 3C எடுக்க எவ்வளோ செலவாகும், கிளாஸ் 3 எடுக்க எவ்வளோ செலவாகும், கிளாஸ் 3C எடுத்துகிட்டு கிளாஸ் 3க்கு மாறுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோ மூலமா சொல்ல போகிறேன். இது வந்து நான் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படிங்கிறதே நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு நண்பர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தார், லைசன்ஸ் எடுக்க மொத்தம் எவ்வளோ ப்ரோ செலவாகும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏ டு செட் வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கான இதுதான் இந்த விளக்கம். ஸோ வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் 3C அதை எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு சொல்லிடுறேன். இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணி உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு கன்வெர்ட் பண்ணுவோம்ல, ஸோ அது வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 3 ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது. 3 ட்ரைனிங் ஸ்கூலில் நீங்கள் எங்கே வேணாலும் பேசிக் தேர் எழுதி பாஸ் ஆகிருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் தேர் மட்டும் எழுதுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும். நான் வந்து உட்லேண்ட்ஸில் தான் நான் வந்து என்ரோல் பண்ணேன். ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபாரின் லைசன்ஸ் கன்வர்சன் போயிட்டு என்ரோல் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக போடுறது மாதிரி என்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ டைரெக்டாக போடுற மாதிரி என்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் தேரி பைனல் தேர் எழுதி நீங்கள் ஸ்கூல் மூலியமாக போகிற மாதிரி வந்துடும். நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ரோல்மெண்ட்டில் ஃபாரின் லைசன்ஸ் கன்வர்சன் அப்படின்னு சொல்லி என்ரோல் பண்ணிக்கோங்க. என்ரோல்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் ஃபஸ்ட்டு அதை வந்து சொல்லிடுறேன். 35 வெள்ளி 50 சென்ட் எனக்கு செலவானுச்சு. அப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 8% இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35 வெள்ளி எனக்கு செலவாக இருந்துச்சு. அந்த 35 வெள்ளியில் என்னென்ன வந்து நமக்கு வந்து பண்ணாங்கன்னா, ஒரு மெயின் டெஸ்ட்டு பிடிடி மெயின் டெஸ்ட்டு, அடுத்து ரெண்டு வந்து பிடிடி ட்ரையல் டெஸ்ட்டு ரெண்டு மெயின் ஒன்று. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 35 வெள்ளி 50 சென்ட் செலவானுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஏற்றுனால ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளி எக்ஸ்ட்ரா வந்து வரலாம். ஸோ இவ்வளோ தான் பேசிக் தியரி எழுதுகிற வரைக்கும் இவ்வளோ தான் வந்து செலவாகும். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிட்ட ரீடெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வெள்ளி 50 சென்ட்லேருந்து 7 வெள்ளிக்குள்ள செலவாகும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து ரீடெஸ்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகினீங்கன்னா அந்த 35 வெள்ளி 50 சென்ட்டோடு நீங்கள் என்ன பேசிக் தியரி முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, உபி டிராஃபிக் போலீஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். பேசிக் தேர் பாஸ் பண்ணிவிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் எந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து போகணுமோ அதை வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க ரிப்ளை மெயிலில். ஸோ நீங்கள் அந்த டேட்டு டயத்தில் போக முடியலன்னா நீங்கள் ரீஷெடியூல் போட்டு நீங்கள் மறுபடியும் வேறு டேட் மாற்றி போய்க்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற டேட்லேயே வந்து போக பாருங்கள் மேக்ஸிமம். ஏன்னா வந்து டேட் கிடைக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 3C லைசன்ஸ் கையில் வந்து ஒட்டி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உட்லேண்ட்ஸில் போட்டிருந்தேன். உட்லேண்ட்ஸில் போட்டு அடுத்து வந்து உபியில் வந்து ரெண்டாவது கிளாஸ் 3C-லேருந்து 3க்கு மாறுறதுக்கு உபியில் போய் போட்டேன். அங்கே வந்து எவ்வளோ வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் தான் என்ரோல் பண்ணேன். அது எப்படி ஆன்லைனில் என்ரோல் பண்ணுனா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க ஐபட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் உபியில் போடுறதா அதை அவங்க மட்டும் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து மொத்தம் $105 வந்து செலவானுச்சு. என்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் $105 தான் செலவானுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஐ டெஸ்ட் முடிக்கணும். ஐ டெஸ்ட் முடித்தா தான் பிடிஎல் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து அந்த என்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உபி ஸ்கூலில் போய்ட்டு ட்ரைனிங் ஸ்கூலில் போய்ட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தான் போகணும் ஐ டெஸ்ட்டுக்கு. அது எப்படி புக் பண்ணுறங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஐ டெஸ்ட்டு முடிச்சோட்டு நீங்கள் அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிடிஎல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவிங் லைசனே வந்து போக முடியும். பிடிஎல் அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்து போக முடியாது. ஸோ வந்து பிடிஎல் அப்ளை பண்ணுறதுக்கு 25 வெள்ளி தான் செலவாகும். அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறங்கிறத ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோடய லிங்க்கு நான் ஐபட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நம்ம இப்போ பிடிஎல் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லெசன். நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 1.5 மணி நேரம் கொடுப்பாங்க,
ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கொடுத்து $40, $50, $60 இந்த மாதிரி சொல்லுவாங்க. வெளியில் ஓட்டுறதுக்கு, சர்க்கியூட் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா $100, $110 வந்து வாங்குவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் கேட்டுக்கிட்டு தெளிவாக போங்க. ஏன்னா வந்து நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து காசு வந்து நிறையா வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன், நான் போன ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour கிளாஸு, 1 hourக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 40 வெளியே வாங்கினாங்க வெளியில் ஓட்டுறதுக்கு. சர்க்கியூட் உள்ளே ஓட்டுறதுக்கு வந்து எவ்வளோ வாங்கினாங்கன்னு பார்த்திங்கன்னா 80 வெள்ளி வாங்கினாங்க. ஸோ ஒரு கிளாஸுக்கு 80 வெள்ளி, 3 கிளாஸ் போனேன், உள்ளே ஒரு 3 கிளாஸ் போனேன். ஸோ இவ்வளோ தான், அது எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிமுலேட்டர் கிளாஸ் வந்து இது பண்ணணும், புக் பண்ணணும். சிமுலேட்டர் கிளாஸுக்கு வந்து $25 வந்து செலவாகும் ஒரு கிளாஸுக்கு. மொத்தம் 3 கிளாஸ் நம்ம வந்து முடிக்கணும். 3 லெசனையும் முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து புக் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு புக் பண்ணுறதுக்கு நிறையா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அதிக காசுகள் வாங்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் போன இடத்துல வந்து $450 வாங்கினாங்க ஒரு டெஸ்ட்டுக்கு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு, மெயின் டெஸ்ட்டுக்கு. அதில் வந்து வார்ம் அப் டெஸ்ட்டும் கொடுப்பாங்க. சில இதில் 700 வெள்ளி, 600 வெள்ளியெல்லாம் வாங்குறாங்க மெயின் டெஸ்ட்டுக்கு மட்டுமே. நான் அந்த கிளாஸ் இடையில் போன கிளாஸுக்கெலாம் சொல்லலை, மெயின் டெஸ்ட்டுக்கு மட்டுமே வந்து $600 to $700 வரைக்கும் வாங்குறாங்களாம். ஸோ வந்து நீங்கள் பார்த்து போய் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நான் வந்து 2-3 கிளாஸ் தான் போட்டிருக்கேனேன்ட்டு நீங்கள் போட வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ரைனிங் ஆகிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து கிளாஸ் வந்து புக் பண்ணிக்கிறீங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் டைரெக்டாக போயிட்டு எனக்கு இந்த டேட்டில் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இதே வந்து ஸ்கூலில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு ஸ்லாட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் வந்து புக் பண்ண முடியும். நீங்கள் ப்ரைவேட்னால் நீங்கள் அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ பார்த்து நீங்கள் போய்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான், தெரியாமல் யாரும் போய்ட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க, அதை தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். சில பேர்கிட்ட பணம் வந்து ஃபஸ்ட்டே வாங்கிடுவாங்க, $1,500, $2,000 ஃபஸ்ட்டே வாங்கிடுறாங்க, வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து கிளாஸ் வந்து தள்ளி தள்ளி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் கிளாஸ் போக போக நீங்கள் வந்து பணத்தை கட்டிக்கோங்க. மொத்தமாக கட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சார்ஜ் இந்த சார்ஜின்னு போட்டு மொத்தமாக பணத்தை பிடிங்கிடுவாங்க. ஸோ தெளிவாக நீங்கள் வந்து பார்த்து போகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பேசிக் தியரிலேருந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும், எவ்வளோ எவ்வளோ செலவுகள் வரும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். மொத்த செலவு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த செலவு எல்லாமே வந்து நான் பண்ணது. நான் லைசன்ஸ் எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் எவ்வளோ செலவு பண்ணணும் அது அந்த இது டீட்டெயில்ஸை நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகி 2வது டைம் பாஸ் ஆகினது வரைக்கும் எல்லாமே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், எவ்வளோ எவ்வளோ செலவானுச்சுங்கிறத நீங்களே பாருங்கள். பேசிக் தியரி முடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து டோட்டல் செலவானது வந்து 57 வெள்ளி செலவாகிருக்கு. ஸோ அது என்னென்னங்கிறத நான் வந்து தெளிவாக நான் அதில் வந்து நோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 35 வெள்ளி 50 சென்ட் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நான் வந்து அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்த செலவு எவ்வளோ வந்துச்சுன்னா 1,646 வெள்ளி 50 சென்ட் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. கடைசியாக நான் வந்து டோட்டலாக ஓவரால் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், என்னுடைய லைசன்ஸ் 3 கையில் வர்ற வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் செலவு எனக்கு வந்து 1,773 வெள்ளி நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். கிளாஸ் 3 லைசன்ஸு கைக்கு வர்ற வரைக்கும் நான் 1,773 வெள்ளி செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான், உங்களுக்கு எவ்வளோ வரும்னு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் அது என்னத்துக்குன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கூட போடலாம், ஒரு கிளாஸ் கம்மியாக போடலாம், அது வந்து அந்த கிளாஸை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் கம்மியான கிளாஸ் போட்டிங்கன்னா இவ்வளோ வரலாம், கூட கிளாஸ் போட்டிங்கன்னா இன்னும் கூட போகும், 2,300 கூட போகலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, கிளாஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து போடுறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்து வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து புதுசாக வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ
இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்கலாம், நான் வந்து தெளிவாக நான் அதுக்கான விளக்கங்கள் கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான், நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.